வெல்கம் டு கபிலன் அகாடமி. இந்த வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 2021 ஓகேங்களா. அதாவது புதுசாக படிக்கிற மாணவர்கள் வந்து கேட்கக்கூடிய நிறைய சந்தேகங்கள் கொஸ்டின்ஸ்க்கான விடைய வந்து வீடியோ சொல்ல போகிறோம். அதாவது எங்கேருந்து வந்து படிக்க தொடங்குது, இப்போது வந்து படித்தா வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய நண்பர்கள் வந்து கேட்குறீர்கள். அந்த கேட்டது கொண்டதுக்கு இணங்க நம்ம இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணி போட்டிருக்கோம் ஓகேங்களா. இது தேவையில்லாத நண்பர்கள் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. இது வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து முழுமையாக வந்து பார்க்குறீங்க மட்டும் பாருங்கள். இது தேவையில்லை எனக்கு முதல்ல தெரியும் அப்படிங்கிறீங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஓகேங்களா. சரி, முழுமையான தகவல் வந்து சொல்லியிருப்பேன். இது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து முழுமையாக பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்ல வரேன், எப்படி வந்து படித்த ஈஸியாக வந்து கம்மிங் குரூப் 4 வந்து பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத முழுமையாக வந்து உங்களுக்கு புரியும் ஓகேங்களா. சரி, வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்டேட் அப்போ தான் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும், தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா. அதேமாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து இது இருக்கும். அதேமாதிரி வீடியோக்கு பார்த்தன சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா வீடியோ முழுமையாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாதிலேயே கமெண்ட் பண்ணாதீங்க, நீங்கள் கேட்கக்கான கொஸ்டின்ஸ் வந்து வீடியோக்குள்ளேயே தான் இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னா வந்து தாராளமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்பிசி குரூப் 4 2021 ஃபஸ்ட்டு வந்து கேள்வி வந்து நம்ம எல்லாருமே கேட்கக்கூடியது, எக்ஸாம்ஸ் வருமா ஓகேங்களா. முதல் கேள்வி வந்து எக்ஸாம்ஸ் வருமா அப்படிங்கிற கேள்வி தான் வந்து நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருக்கீங்க. எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக வரும், அதில் எந்த விதமான மாற்றுக்கிறதும் கிடையாது. பட் வந்து 1-2 months தள்ளி போகலாமே தவிர எக்ஸாம்ஸ் வராமல் இருக்காது. கண்டிப்பாக இந்த இயரில் 2-4 ஏதாவது ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் ஓகேங்களா. அது 2-2A வந்து பார்த்திங்கன்னா பிரித்து வச்சாலும் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நம்புகிறோம். சேர்த்து வச்சாலும் நம்ம அதை மீட் பண்ணுறோம் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப் 4 அல்லது குரூப் 2 ரெண்டு எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக குரூப் 4 வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் இதுக்கு ஓகேங்களா. குரூப் 2 வைக்க முடியல அப்படின்னா கூட குரூப் 4 வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா இதே இன்ஸ்டன்ட் வந்து இந்த சிலபஸ் இன்ஸ்டன்ட் வந்து 2019 வந்த டைமில் வந்து குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டாங்க. குரூப் 2 வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் வச்சுட்டாங்க ஓகேங்களா. அந்த மாதிரி வந்து வச்சுட்டாங்க. அது மாதிரி ஒரு கன்சிடர் பண்ணால் கூட குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின் போது கண்டிப்பாக குரூப் 4 வரும். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் அப்படியே வர மாதிரி இருந்தாலும் எந்த மாதம் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, இப்படிந்து படித்தா பாஸ் பண்ண முடியுமா, அதுங்கிறது ரெண்டாவது வந்து பாயிண்ட்டு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 ஓகேங்களா, நம்மளுக்கு ஏனோ பிளான் படி செப்டம்பர் மாதம் கால்ஃபர் வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக செப்டம்பர் இல்லைனாலும் அக்டோபர் அல்லது நவம்பரில் கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சமாக என்னுடைய கணிப்படி பிப்ரவரி மாதம் எக்ஸாம் வரலாம் ஓகேங்களா. பிப்ரவரிக்குள்ளே ஓகேங்களா, ஆஃப்டர் பொங்கல் 2022 ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வந்து குரூப் 4 எக்ஸாம்ஸ் வந்து வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை முன்னாடியே வந்தாலும் வந்துடலாம் ஓகேங்களா. முன்னாடி டிசம்பர் மாதமே வச்சாலும் வச்சிடலாம். நான் என்னுடைய எக்ஸ்பிரேஷன் கணிப்பு பண்ணி தான் சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. 1-2 months தள்ளி எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணால் கூட ஓகேங்களா. சரி, அப்படி பார்த்தா கூட நம்மளுக்கு இன்னிலேருந்து ஓகே, நம்ம வந்து டிசம்பர் மாதமே எக்ஸாம் வச்சுப்போமே, டிசம்பர் மாதத்துலேருந்து நம்ம வந்து வச்சுட்டா கூட இன்றைக்கி மே ஓகேங்களா, மே வந்து 7th ஓகேங்களா. இன்னிலேருந்து கிட்டத்தட்ட வந்து கணக்கு பார்த்தீங்கன்னா 7 months வந்து டைம் இருக்குது ஓகேங்களா. எக்ஸாம்ஸ் வரைக்கும் ஓகேங்களா, எக்ஸாம்ஸ் வரைக்கும் 7 months டைம் இருக்குது. எக்ஸாம் விட்டுருங்க, கால்ஃபர் ஒரு 3 months விட்டுட்டிங்கன்னா 4 months நம்மளுக்கு வந்து டைம் இருக்குது ஓகேங்களா. 4 months வந்து நம்ம வந்து படிச்சிட முடியுமா, அந்த 3 months ரிவிஷன் பண்ண முடியுமா அப்படிங்கிறது பார்க்கலாம். எப்படி எங்கிருந்து கொண்டு போகலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஓகே. சரி, நீங்கள் முழுக்க முழுக்க குரூப் 4 மட்டும்தான் படிக்கிறீங்க, குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு வந்து நான் வந்து எலிஜிபிள் இல்லை, அல்லது நான் அதை வந்து சும்மா தான் எழுதுவேன், பட் நான் குரூப் 4 தான் வந்து மும்பரமாக வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறேன், அதில் கண்டிப்பாக நான் வேலை வாங்கி ஆகணும் அப்படிங்கிற நீங்கள் ஸ்டூடெண்ட் வந்து டேரெக்டாக இப்பிருந்து ஓகேங்களா, தமிழ் ஒருயல் டெய்லி ஒருயல் ஓகேங்களா. எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து தமிழ் வந்து 10th ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. +1 +2 அப்புறமா பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10th ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. 10th 9th ஓகேங்களா, அதே மாதிரி 8th 6th 7th அப்படின்னு 10th ஒவ்வொரு இயலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி ஒருயல் தமிழ் வந்து படிச்சிருங்க. அதே மாதிரி வந்து மேக்ஸ் டெய்லி 1 hour வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருங்க, கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் வந்து இப்போதைக்கு படிக்க வேண்டாம். கால்ஃபர் வரதுக்கு ஒரு 6 months முன்னாடி வந்து நம்ம வந்து படிச்சிக்கலாம் ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நிறையா வந்து ஆன்லைன் வெப்சைட்லாம் கிடைக்குது, வெட்டினிசியம் சார்லாம் வந்து போட்டிருக்காரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அதை பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ பண்ண வேண்டியது என்னென்னா தமிழ் ஓகேங்களா. இப்போ இருந்து கண்டிப்பாக தமிழ் இருக்கும், அதில் எந்த வந்து மாற்றுக்கிறது கிடையாது, குழப்பம் வேண்டாம். நீங்கள் இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷ் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து படிச்சு ஆரம்பிச்சிருங்க. டெய்லி ஒரு இயல் ஓகேங்களா, டெய்லி ஒரு இயல் வந்து 10th ஸ்டார்ட் பண்ணுங்கள். 10th வந்து 9 இயல் வந்து முடிச்சிடலாம் ஓகேங்களா. அதே மாதிரி 9 நாளில் ஒவ்வொரு வகுப்பு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டே வந்துருக்கும். அதே மாதிரி மேக்ஸ் 1 hour டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஓகே. ஈவினிங்கோ அது மார்னிங்கோ ஏதாவது ஒரு 1 hour அல்லது மத்தியான டைம் வந்து லஞ்ச் டைமில் வந்து கூட நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா கூட சரிதான். இது வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்டுக்கு, பார்ட் டைமாக ஸ்டூடெண்ட்டுக்கு ஈவினிங் டைமில் உங்களுக்கு டைம் கிடைக்கும், நீங்கள் வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஒரு இயல் படிக்க முடியல அப்படின்னா கூட அதில் ஒரு 1-2 sales வந்து பெண்டிங் ஆகுதுனா கூட ஒன்றும் கவலைப்படாதீங்க, திரும்ப அடுத்த நாள் அதுலேருந்து வந்து கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஜிகே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா 10th GK ஓகேங்களா. 10th இருக்கக்கூடிய ஜிகேஸ் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வந்து படிக்காதீங்க, அது இல்லை. நம்மளுக்கு வந்து தென்னிந்தியாவில் சமுதாய மாற்றங்கள் அப்படின்னு ஒரு பாடம் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு வால்யூம் 1, அதிலிருந்து வால்யூம் 2 இருக்கக்கூடிய ஒரு 5 பாடம், மொத்தம் ஒரு 6 பாடம் வந்து 10th வந்து ஹிஸ்ட்ரி ஐயா நம்மளை வந்து கவர் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து
அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்ரஃபி, ஜாக்ரஃபியில் இருக்கக்கூடிய 7 lessons, 10th இருக்கிற 7 lessons. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி 5 lessons கொடுத்துருப்பாங்க, அதில் ஃபஸ்ட் 3 lessons ரொம்ப வந்து முக்கியம், ஓகேங்களா, அதை வந்து படிச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸ், எக்கனாமிக்ஸும் வந்து 5 lessons கொடுத்துருப்பாங்க 10th. இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து இல்லை நான் ஹிஸ்ட்ரி வைஸாக போகிறேன், அது பாலிட்டி வைஸாக போகிறேன், அதே மாதிரி அப்படி போனாலும் நீங்கள் ஓகே தான், எப்படி வந்து படித்தாலும் ஓகே தான். பட் டெய்லி வந்து உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு 1 lesson அல்லது 2 lessons உங்களால் முடியும், சின்ன லெசனாக ஒரு 2 lessons படிங்க, பெரிய லெசனாக இருந்துச்சு அப்படின்னா 1 lesson படிங்க. அதுக்கப்புறம் 9th கம்ப்ளீட் பண்ணுங்கள், ஓகேங்களா, 9th பாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகேங்களா. 10th 9th வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் +1 +2 போங்க, ஓகேங்களா, 6th 7th போகாதீங்க, +1 +2 போங்க. 9th 10th 9th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகே, அதாவது நீங்கள் தமிழ் ஒரு சைடு போயிட்டே இருக்கணும், அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு விதிவிலக்கு இல்லை, டெய்லி ஒரு இயல் வந்து கம்ப்ளீட்டாக போயிட்டே இருக்கணும், டெய்லி ஒரு இயல், டெய்லி ஒரு இயல், அதுக்கு விதிவிலக்கு இல்லை, ஓகேங்களா. அதேமாதிரி ஜிகே வந்து பொறுத்த வரைக்கும் 10th நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 9th கம்ப்ளீட் பண்ணுங்கள். 9th கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் சயின்ஸும் பார்க்கணும், இதே சமயத்தில் 9th 10th நீங்கள் எப்படி சோஷியல் சயின்ஸ் பார்க்குறீங்களோ அதே சமயத்தில் 10th 10th கூடிய சயின்ஸும் படிக்கணும். 10th கூடிய சயின்ஸ் இப்போதைக்கு வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து 9th கூடிய சோஷியல் சயின்ஸ் பார்ட் கவர் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜாக்ரஃபி 4 பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 9th கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக், ஜாக்ரஃபி 4 வந்து கவர் பண்ணுங்கள். ஏன்னா 9th சிந்து சமல் நாகரிகத்தை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, ஓகே. 11th இருக்கிற இன்ஃபர்மேஷன் 9th இருக்குது, ஓகேங்களா, அதனால் நீங்கள் அதே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே 9th படிங்க, 10th படிங்க, இது ஓரளவு வந்து முடிச்சிட்டிங்களா. அதுக்கப்புறம் 11th 12th வந்து 11th எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப மோர் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா, 1 or 2 questions கண்டிப்பாக அங்கிருந்து வரும், ஓகேங்களா, 11th எக்கனாமிக்ஸ். அதே மாதிரி 12th ஒரு சில லெசன்ஸ் வந்து படிக்க வேண்டியது இருக்குது 12th எக்கனாமிக்ஸில். அதே மாதிரி ஜாகிரஃபி பொறுத்த வரைக்கும் நம்ம 12th 11th போத்தவில்ல, அது 10th நம்மளுக்கு மேக்ஸிமம் வந்துடும், ஒரு 1 or 2 questions வரும், அது வந்துட்டு போச்சாது, ஓகேங்களா. அதே மாதிரி ஹிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் 11th ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக படித்தாகணும், மோரோவர் வந்து இப்போ நம்மளுக்கு ஹிஸ்ட்ரியில் அது அங்கே தான் வந்து டாபிக் வந்து கவர் ஆகுது. 11th ஹிஸ்ட்ரி வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து ஒரு 14 lessons கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். அதே மாதிரி 12th INM பொறுத்த வரைக்கும் வந்து கண்டிப்பாக 12th INM, ஓகே, அது வந்து கண்டிப்பாக 9 lessons இருக்குது, மினிமம் 8 lessons அது நீங்கள் வந்து படிக்கணும். அதுக்கப்புறம் பாலிட்டி, பாலிட்டி பொறுத்த வரைக்கும் 10th என்ன கொடுத்துருப்பானா அதே தான் வந்து 12th கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் அடிஷனலாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் வரும், நிதி ஆயோக், அதே மாதிரி சிஹெச்சி பற்றியில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அது படிச்சுக்கோங்க. சட்டத்திருத்தமெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்காங்க, படிச்சுக்கோங்க, ஏதாவது கேட்குற வாய்ப்புகள் இருக்குது, இவ்வளோதான் ஜி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 9th 10th நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா, +1 +2 இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஜாகிரஃபி படிக்க தேவையில், எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி 3 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கணும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் வந்து சயின்ஸில் கூடிய முக்கியமான லெசன்ஸ், ஓகேங்களா, அதாவது 10th 9th கூடிய முக்கியமான லெசன்ஸ் நான் ஒன்பது வீடியோ வந்து கொடுக்குறேன். 9th 10th கூடிய முக்கியமான ஹைலைட்டட் லெசன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து மற்ற லெசன்ஸ் எல்லாம் ஒரு ஜென்ரலாக ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டூ மந்த் அல்லது த்ரீ மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிலபஸ் மோரோவர் ஒரு 75% மேலே வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கடையில் வந்து டெஸ்ட் வந்து போடுங்க, யூடியூப்ல நிறைய வந்து சேனல்ஸ் இருக்குது, ஓகேங்களா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆன்லைன் டெஸ்ட், லைவ் டெஸ்ட், லைவ் கிறிஸ்டோப் சார், அதேமாதிரி சாய் சார்லாம் நிறைய வச்சிருக்காங்க, நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டெஸ்ட் வந்து அப்பப்போ அந்த படம் படிச்சிங்களா ஒரு டெஸ்ட் வந்து போட்டுருங்க, அப்படி போடும்போது வந்து நல்லா வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். அதே மாதிரி தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஆழ்ந்து சிந்திச்சு படிங்க, கொஞ்சம் கம்மியாக வந்து படித்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு படிங்க. மேக்ஸ் வந்து டெய்லியுமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கம்மிங் குரூப் 4 170 mark வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அதுக்காக 170க்கு தமிழ் எபோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 95+ கண்டிப்பாக வந்து போட முடியும், ஓகேங்களா. அதாவது மேக்ஸில் வந்து 20+ போட முடியும், 115 mark இதிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு, நீங்கள் செக்யூர் ஜோனுக்கு கிட்டத்தட்ட வந்துடுவீங்க, சேஃப் ஜோனுக்கு வந்துடுறீங்க, ஓகேங்களா. 115 mark இதுலேயே ஆயிரும். பேலன்ஸுக்கு கூட 75, ஓகேங்களா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்த்து வெறும் 75 questions தான் இருக்குது. அந்த 75க்கு மினிமம் நீங்கள் 55+ போட்டாவே வேலை முடிஞ்சது, 170+ நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஈஸியாக வந்து நல்ல டிபார்ட்மெண்ட் எடுத்து நீங்கள் வந்து வேலைக்கு போயிடலாம், ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், விதை போடணும். நீங்கள் இப்போ விதை போட்டிங்கன்னா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் முளைச்சி வரும், அது உண்மை, ஓகேங்களா. நீங்கள் வந்து கால்ஃபர் பண்ணதுக்கப்புறம் படிச்சிக்கலாம்னா ரொம்ப 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 வேஸ்ட்டு, அது இந்த காலத்தில் நடக்காத ஒரு விஷயம். இன்றைக்கி இந்த லாக்டவுனில் ரொம்ப 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 லாக்டவுன் போட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்குது, ஓகேங்களா. இந்த டைமில் வந்து வேலை இல்லாத நிறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இழந்துட்டாங்க போன கொரோனா டைம்லேயே, இந்த கொரோனா டைம்லேயும் நிறைய பேர் வந்து வேலை இழந்துருவாங்க. அதனால் காம்படிஷன் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து ஹெவியாக தான் இருக்கும், ஓகேங்களா. அது 2 இயர்ஸ் எக்ஸாம் வரல, நிறைய பேர் வந்து தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க, அதனால் காம்படிஷன் வந்து அதிகமாக இருக்கும். அந்த காம்படிஷன் கூட நீங்கள் நுழையணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக இந்த ஸ்ட்ராட்டஜியை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க மட்டும்தான் ஈஸியாக வந்து இந்த குரூப் 4 வின் பண்ண முடியும். சரி இல்லை சார், ஓகே, இது வந்து குரூப் 4 படிக்கிறீங்க நான் சொல்லிட்டேன், குரூப் 2 ஏக்கும் நான் சேர்த்து படிக்கிறேன், அதாவது குரூப் 2 காமனாக குரூப் 2 எக்ஸாம்ல வச்சுக்கோ, குரூப் 2க்கும் குரூப் 4க்கும் நான் ரெண்டுமே சேர்த்து படிக்கிறேன் சார், இப்போ தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒன்றும் பெரிய காரியமாக இல்லை, ஈஸியாக வந்து கிளியர் பண்ணலாம். குரூப் 2க்கு வந்து ஜிகே மட்டும்தான் இருக்குது, யூனிட் 8 9 மட்டும்தான் படிக்கணும், ப்ரிமினரி எக்ஸாம் தான், ரொம்ப அதிக மார்க்கில் எடுத்து உள்ளே போகணுங்கிறது கிடையாது, ஒரு 130+ 135+ எடுத்தால் வந்து ஈஸியாக வந்து உள்ளே வந்து போயிடலாம், ஓகேங்களா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் டுவெல்த்து படிக்கிறீங்க அப்படின்னா டுவெல்த்து அதாவது நீங்கள் குரூப் டூக்கும் படிக்கிறீங்க அப்படின்னா வந்து டேரெக்டாக இப்போ தமிழ் வந்து தொடாதீங்க, இப்போதைக்கு ஓரமாக வச்சுருங்க. ஜிகே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிகேல ப்ளஸ் டூலேருந்து வாங்க நீங்கள் ஓகேங்களா. ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் லெவன்த்து அதுக்கப்புறம் டென்த்து நைன்த்து இந்த நாலு வகுப்பு மட்டும் இந்த தளவாக படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து எய்த்து முக்கியமான ஒரு லெசன்ஸ் மட்டும் வந்து ஒரு சில லெசன்ஸ் மட்டும் போதைக்கு படிங்க. படிச்சிங்கன்னா குரூப் டூ ப்ரிமரி வந்து கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒன்லி பர் ப்ராக்டிஸ் ஓகேங்களா. ஒன்லி பர் படிக்கிறது எதுவுமே கிடையாது, ஒன்லி பர் ப்ராக்டிஸ் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஓகேங்களா. ப்ராக்டிஸ் பண்ணுறதா ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற டைமில் சைடு பை சைடாக ஒரு லெசன் நீங்கள் தமிழ் வந்து படிச்சிக்கலாம் ஓகேங்களா. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. குப்பா குரூப் டூக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட மினிமம் எனக்கு தெரிஞ்சு குரூப் டூ வந்து பார்த்தீங்கன்னா கால்ஃபர் பண்ணால் கூட ஓகேங்களா. கம்மிங் இயரில் கால்ஃபர் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய கருத்துப்படி என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது ஓகேங்களா. என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி குரூப் ஃபோரோ குரூப் டூவோ ரெண்டில் ஏதாவது கால்ஃபர் பண்ணுறக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த கொரோனா டைமில். அப்படியும் குரூப் ஃபோருக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. அப்படி குரூப் டூ கால்ஃபர் பண்ணும் பட்சத்தில் ஒரு ஆகஸ்ட் தாண்டி கால்ஃபர் ஆகலாம் ஓகேங்களா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆகஸ்ட் மாதம் கால்ஃபர் பண்ணி செப்டம்பர் அக்டோபர் என்ன ப்ரிமியர் எக்ஸாம் தான் அப்படிங்கனால ஒரு டூ மந்த்லேயே வந்து வைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ செப்டம்பர் அக்டோபரில் எக்ஸாம்ஸ் வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. அந்த மாதிரி இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மினிமம் அப்படி பார்த்தா கூட மினிமம் ஃபைவ் மந்த் டைம் இருக்குது ஓகேங்களா. ஃபைவ் மந்த்து டைம் வந்து நம்மளுக்கு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா. குரூப் டூ எக்ஸாம்ஸ் எப்போ நடக்குமோ அந்த டைமில் தான் குரூப் ஃபோர் கால்ஃபர் வரக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெண்டு எக்ஸாம்க்கு நீங்கள் வந்து மீட்டப் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஈஸியாக வந்து ரெண்டு எக்ஸாமே கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மறக்காமல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து வேலைக்கு ஈஸியாக வந்து போயிடலாம் ஓகேங்களா. அது ஈஸி, ரொம்ப ரொம்ப குரூப் ஃபோர் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வழி இதாக வந்து நீங்கள் இப்படி படிச்சிங்கன்னா எளிமையாக வந்து கிளியர் பண்ணிடலாம். இல்லை நீங்கள் தமிழ் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கிறீங்கனாலும் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஜிகே சிக்ஸ்த்துலேருந்து படிக்காதீங்க, தயவு செய்ய சொல்கிறேன். ஜிகே சிக்ஸ்த்துலேருந்து படிக்காதீங்க, படித்து வேஸ்ட்டு ஓகேங்களா. நீங்கள் டென்த்துலேருந்து வாங்க. தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிக்ஸ்த்துலேருந்து படிக்கணா கூட ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது உங்களுக்கு எப்படி செட் ஆகாது அது பொறுத்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் டென்த்துலேருந்து படிங்க, ஏன்னா இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது, கொஸ்டின்ஸ் நிறையா. நைன்த்து டென்த்துலேருந்து மட்டுமே மினிமம் ஒரு 60லேருந்து 65 கொஸ்டின் வந்து தமிழ்லேருந்து கேட்டுருவாங்க ஓகேங்களா. 100 கொஸ்டினுக்கு தமிழ்லேருந்து எல்லாமே. புது புக் படிங்க, ஓல்டு புக் படிக்காதீங்க. இப்போதைக்கு புது புக்கு ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சதுக்கப்புறம் ஓல்டு புக்கு தமிழ் ஒரு டைம் படித்தே ஆகணும் ஓகேங்களா. தமிழும் கண்டிப்பாக ஒரு டைம் படிக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தமிழ் படிச்சிக்கலாம். இப்போ இப்போதைக்கு வந்து நியூ புக் வந்து ஃபுல்லாக முடிச்சிங்க, நியூ புக் படிச்சிங்கன்னா ஓல்டு புக் வந்து உங்களுக்கு ஈஸி தான் ஓகேங்களா. இது இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் அதில் இருக்குது, ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஓல்டு புக்கில், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. புது புக் நீங்கள் படிச்சிங்கன்னாவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பழைய புக்கில் வந்து கவர் ஆயிடுது, அதனால் நீங்கள் வந்து பழைய புக் அதுக்கப்புறம் படிச்சிக்கலாம். புது புக் தான் படிக்கணும். நீங்கள் தமிழ் எப்படி படித்தாலும் சரி, சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, நான் டென்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, என்ன கேட்டால் நான் சொல்கிற சக்ஸஸ் வந்து டென்த்துலேருந்து வாங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு செட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் கூடிய தமிழ் பொறுத்த வரைக்கும் செயல் பகுதி ஓகேங்களா. ரெண்டுலேயும் கூடிய செயல் பகுதியை ஃபுல்லாக தரவாக படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உரைநடை துணை பாடத்தை பொறுத்த வரைக்கும் அந்த டைட்டில்ஸ் மட்டுமே படிச்சுன்னா போகுது. இப்போ எப்படி சொல்கிறதுனா இந்துஜா அது மாதிரி இருக்கும் இல்லையா, அனுந்தமா இந்துஜா அனுந்தமா ஓகேங்களா. அந்த மாதிரி அந்த டைட்டில்ஸ் நேமு புதுமை பத்தின எழுதுறது அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த நேம் யார் எழுதினாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து கேட்பாங்க. அதனால் அது வந்து நீங்கள் வந்து துணைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தா போகுது. ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் கீழே வகுப்பில் கண்டிப்பாக படித்தாகணும், சில இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துரு திருவிக்கா பற்றியில் துணைப்படத்தில் வருது, அதனால் நீங்கள் படித்தாகணும். மேல் வகுப்பு பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பொறுத்த வரைக்கும் துணைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டைட்டில் மட்டும் படித்தா போகுது. செயல் பகுதி ரொம்ப கம்பல்சரி படித்தாங்க. செயல் பகுதியிலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து ஹையர் ஸ்டடியிலேருந்து வருது ஓகேங்களா. அதுக்கப்புறம் உரைநடை அடுத்தபடியே படிங்க. அப்போ செயல் முடிச்சதுக்கப்புறம் உரைநடை படிங்க ஓகேங்களா. இது வந்து வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மற்ற நம்பருக்கு இந்த வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த 2021 நம்ம அனைவரும் வந்து இதெல்லாம் வேலைக்கு போயிடலாம் ஓகேங்களா. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா படிக்கிற நல்லா படிக்கிற கன்சிஸ்டன்ட்டாக படிக்கிற அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வேலைக்கு போயிடலாம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருச்சுன்னா வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நம்பருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஓகேங்களா. அதனால் வந்து மற்ற நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மீண்டும் ஒரு அடுத்த நல்லது ஒரு சந்திக்கு வரை உங்களது விடைபெறுவது கபிலன் அகாடமி உங்களுக்கு. நன்றி, பை பை.